நித்யானந்தம் சுவாமிகள் அடக்கம் செய்யப்பட்ட இறுதி காட்சிகள். நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் இந்த உடல் மறைஞ்சால் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட. சாதாரண மனிதனாக பிறந்து மகானாக மாறியவரின் ஆச்சரிய பதிவுகள். மர்மம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் போலிவாக்கம் என்கின்ற ஊரில் ஆசிரமம் அமைத்து முருகன் ஆலயத்தையும் உருவாக்கிய நித்யானந்தம் சுவாமிகளின் ஜீவ சமாதி இந்த இடத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. நித்யானந்தம் சுவாமிகள் வெளிநாட்டு பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த இடத்தில் அமர்ந்து உபதேசம் செய்து வந்ததாகவும் இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். தீராத கால்வலியால் அவதிப்பட்ட நித்யானந்த சுவாமிகள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போதுதான் அங்கே இருக்க விருப்பமில்லை என்றும் நித்யானந்த சுவாமிகள் கூறியதையும் மீறி அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பற்றியும் இந்த ஆசிரமத்திற்கு கொண்டு வந்த போது இதே இடத்தில் அவரது ஆன்மா பிரிந்தது பற்றியும் சொல்கிறார்கள். கோஆப்ரேட் பண்ணல ட்ரீட்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்ப நாங்க கேட்கிறோம், ஏன் ஐயா இப்படி பண்றீங்க? கொஞ்ச நாள் தானே, ரெண்டு மூணு நாளில் நம்ம அமிச்சிட்றேன்றாங்க. காலுக்காக தான் நம்ம வந்தோம். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மூச்சு பிரச்சனை வர்றதால இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவார். லங்ஸு ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா செக் பண்ணால் பல்ஸ் ரேட் ரொம்ப டவுன். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு, ஐயா என்ன வேணால் நடக்கலாம், பல்ஸ் ரேட் டவுனாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், வேணா அவர் ஐயா எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்கள் எதுவும் வேணால் டியூப் எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க, எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வச்சு அமுச்சு விட்டுருங்க, நாங்கள் ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போயிடறோம் ஐயா, வேணாம் இனிமேல் இங்கே அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து ஐயாவை இறக்கணும், இறக்கணுன்னவே பின்னாடி டாக்டருங்க வந்தாங்க. நாங்கள் இறக்கி அங்கே சேரில் உட்கார வைக்கிறதுக்குள்ளே தலை தொங்குது. அப்புறம் என்ன, உடனே டாக்டர் வந்தாங்க, ஐயா என்னாச்சு தலை இது மாதிரி இருக்குன்னா, அப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு, இல்லை ஐயா முடிஞ்சிச்சு. நித்யானந்த சுவாமிகள் உயிரோடு இருந்தபோது தனக்கான சமாதியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்தில் அமர்ந்து பார்த்து உயரத்தையும் அகலத்தையும் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். தான் இறந்த பிறகு தன் உடலின் மீது வில்வம், துளசி, விபூதி போன்ற பொருட்களை கொட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டபடி இந்த இடத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட காணொளி காட்சியும் நமக்கு கிடைத்தது. சமாதி வந்து கிட்டத்தட்ட 5 அடி ஆழம். இது வந்து ஐயா இருக்கும்போது ஐயா உட்காந்து பார்த்து அளவெல்லாம் பண்ணார். அவர் உள்ளே இறங்கி உட்காந்து இவ்வளோ உயரத்துக்கு மண் கொட்டணும் அப்படின்னாரு. எல்லாத்தையும் கொட்டி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐயா உட்காந்தார், இது வரைக்கும் போதும்னு சொன்னார். மீதி உள்ளெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸை ஒட்டணும். எல்லாத்தையும் ஒட்டிட்டு ஐயா இருக்கும்போதே மேலே ஸ்லாப் போட்டு மூடிட்டு அவரோட சிலையை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த சமாதி பண்ணுறப்ப உள்ளே என்னென்ன போட்டு ஃபில் பண்ணணுன்றதெல்லாம் எங்களுக்கு ஐயா சொல்லியிருந்தார். அது பிரகாரம் கோயம்பேடு போய் தேவையான அனைத்து பொருட்களும், அது அது வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம், வில்வம், துளசி, மஞ்சள், உப்பு, இப்படி பொருட்கள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டு உட்கார வச்சு ஐயாவை அதுக்குள்ளே உட்கார வச்சு ஐயாவை சுற்றி இந்த இது பொருட்கள் எல்லாம் வச்சு பேக் பண்ணி சமாதி நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கு மேலே செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. அதெல்லாம் செய்து அதுக்கப்புறம் சமாதியை மூடிட்டு மேலே ஐயா கூட சிலை, அவர் இருக்கும்போதே 51 செய்யப்பட்ட அந்த சிலை, அது அந்த சிலையை மேலே வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். நித்யானந்தம் சுவாமிகள் தனது வாழ்நாள் முடியப் போவது பற்றியும் தான் இறந்த பிறகும் இந்த இடத்தில் அனைவருக்கும் அருள் பாலிப்பேன் என்று சொன்னது பற்றியும் ஒரு வீடியோ பதிவு இருக்கிறது. என்னுடைய உடல்நிலை சரியில்லாததால் கொஞ்சம் சரியாக பேச முடியல. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உடல் ஒத்துழைக்கல. அது ஒத்துழைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பல ரகசியங்களை சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்தேன். நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் இந்த உடல் மறைஞ்சால் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட, என்னுடைய ஆன்மா உங்களோட தான், உங்களுக்கு பாதுகாப்பாக தான். நித்யானந்தம் சுவாமிகள் அனைத்து மக்களிடமும் அன்பு பாராட்டி வந்தார் என்றும் முக்கியமாக தன்னை நாடி வருபவர்களின் பசியை போக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருந்தார் என்றும் சொல்கிறார்கள். நான் ஐயாவோட பெரிய பையன். 1988
88-89 எங்களோட வீடு, நாங்கள் வந்து ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம். அந்த ஓலை வீடு எரிஞ்சிடுச்சு. எரிஞ்சிடுச்சு கரெக்டாக காலையில் 10:00 எரிஞ்சு நாங்களாம் என்ன பண்ணோம், ஒரே ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருந்தோம், மேலே சட்டை கூட இல்லை, வெளியே நிற்கிறோம், எல்லாம் எரிஞ்சு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்போ இவர் வேலைக்கு போயிட்டு அன்னத்துக்கு தான் வராரு, சைக்கிளில் வராரு, சைக்கிளில் வராரு, வீடு எரிஞ்சு போய்க்குது. எந்த விதமான கலக்கமும் அவர்கிட்ட இல்லை. என்னப்பாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் கேட்டார், சரி வாங்க சாப்பிட போகலாம், வேறு ஒன்றுமே இல்லை, அங்கே எது மிச்சம் மீதி எதனா இருக்கா, எதை பற்றி அவர் கவலைப்படல. முதல்ல நீங்கள் பசியோடு இருப்பீங்க, வாங்க முதல்ல முதல்ல சாப்பாடு போகலான்னு ஹோட்டலுக்கு நேராக கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை, மனுஷனோட கொள்கை எப்படி இருக்கணும், மனுஷனோட மனசு எப்படி இருக்கணும்னா, இப்போ எல்லோரும் எப்படின்னா, ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலே நின்றுடுவாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுக்கு போகவே மாட்டாங்க, அவர் அது யோசிக்கவே மாட்டார். பசியை போக்குவதுதான் சக மனிதனின் தலையாய கடமை என்கின்ற கருத்தை அவர் இல்லற வாழ்விலேயே கடைபிடித்தார் என்பதற்கும் ஒரு சம்பவத்தை ஆதாரமாக குறிப்பிடுகிறார்கள். நான் ஐயாவுடைய மகன், 2வது மகன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா வந்து ஒருத்தர் வந்து ஒரு தெருவு இருக்குது எங்கள் வீடு, அதில் தெருவு சந்தில் கடைசி வீடு, சாப்பாடு கேட்டுன்னு வந்துட்டுருக்காரு. எதிர் வீட்டில் வந்து புட்டு சுற்றுறாங்க, அதாவது ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் வந்து புட்டு சுற்றி பலகாரம்லாம் செஞ்சு புட்டு சுற்றுவாங்கன்னு. அப்பா வந்து வாசலில் உட்காந்துட்டுருக்காரு, அவர் கூட நானும் உட்காந்துட்டுருக்கேன் அப்பா கூட பக்கத்தில். அந்தாலும் பசின்னு கேட்டுன்னு வந்தார். அந்த புட்டு சுற்றுற வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எதுவும் இல்லை போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா வந்து உள்ளே வாப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வாழையில போட்டு உட்கார வச்சு அந்த அவருக்கு இட்லி அதெல்லாம் வச்சு சாப்பிட வச்சார். இவங்க மனசில் எதிர்க்க பார்த்துருந்தவங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசில் தன்னறியாமல் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, அதனால் கொஞ்சம் புட்டு கேசரி பழம் வடை இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சொன்னார், நான் வந்து பசிக்கு தாங்க சாப்பாடு கேட்டேன், மூட்டை கட்டின்னு போகிறதுக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பசின்னு வர்றவங்களுக்கு இன்றைக்கி கூட ஆசிரமத்தை தேடிக்கின்னு யார் வந்தாலும் இல்லைன்னு போகக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு இருக்காரு. நித்யானந்தம் சுவாமிகள் உயிரோடு இருந்தபோது பலரது நோய்களை குணமாக்கும் சக்தி பெற்றிருந்தார் என்றும், அவரது காலை தொட்டு வணங்கும் போது அதிர்வலைகளை தாங்கள் உணர்ந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள். அப்போ ஐயா காலில் விழுகும் போது நான் பெருவெள்ள தொட்டும் போது ஒரு சின்ன வைப்ரேஷன் கிடச்சி, என்ன வைப்ரேஷன் கிடச்சி அப்படின்னு கேட்டு ஒரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த மாதம் நான் உபதேசம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த ஆசிரமத்தில் வந்து என்னென்ன ஒரு அற்புதம் நிகழும்னா, ஒரு பையனுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனைக்கு வந்து வந்து ஐயாட்ட சொல்லி வந்து ரொம்ப அழுதாங்க, அது ஒன்றும் ஆகாதுமா நீ போமா எல்லாம் சரியாகும். கடைசி அடுத்த மாதமே சரியாயிருச்சு, சரியாக வந்து வந்து ஐயாட்ட வந்து சொன்னாங்க, ஒவ்வொன்று கத்தி அழுதி நிறையா விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து கைகால் வரலை, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ரொம்ப அழுத்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்து ஐயாட்ட வந்து ரொம்ப அழுதார். அதனால் பெரிய கொஞ்சம் வயசு வந்து ஒரு 58 இருக்கும், வந்து ரொம்ப இதாக அழுதி உபதேசம் வாங்கி நல்லா பாடலாம் பண்ணார். இப்போ அவர் அசால்ட்டாக நடந்து வரார், நல்லா நடந்து வரார். தந்தையே தங்களுக்கு குருவாக வந்தபோதும் அவரது உபதேச கருத்துக்களை தங்களிடம் எந்த நேரத்திலும் திணித்ததில்லை என்றும், தாங்களாகவே அதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நித்யானந்த சுவாமிகளின் மகன்கள் கூறுகிறார்கள். யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு அப்பாவாக இருந்து வழி காட்டியிருக்காரு, அதே நேரத்தில் குருவாக இருந்து இறைவனை தேடி போன போகிற பழனத்தில் பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்து, ஏன்னா அவர் வந்து வாலண்டியர் எங்களை வந்து பாடம் கற்றுங்கன்னு எதுவும் சொன்னதே கிடையாது. இந்த உலகம் ஃபுல்லாக இருந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து பாடம் கற்றுருக்காங்க. ஆனால் நாங்கள் பாடம் வாங்கிறதுக்கு ஒரு லேட்டான காலகட்டம் தான், அவர் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் நாங்கள் பாடம் வாங்கலை. அவர் என்ன சொல்லுவார்னா, எங்களை இதுவரை கண்டித்ததே இல்லை, ஏன்னா உலகம் முழுக்க வந்து வாங்குறாங்களே பாடங்கள் உபதேசம்லாம் வாங்குறாங்களே, நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னு எங்களை கேட்டதே இல்லை. அவர் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், உனக்கு அது புரிஞ்சு பண்ணிங்கன்னா தான் அது உனக்கு பலன் கொடுக்கும், நானாக உனக்கு கொடுத்தேன்னா அது பலனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நாங்களாக தான், இப்போ நாங்கள் பாடம் வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கினோம். அவராக வாழ்ன்ற எதையுமே பண்ணதே இல்லை. இப்படி ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் நித்யானந்தம் சுவாமிகள். அவரது ஆன்மா இங்கேயே நிலை கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை நிகழ்த்தி வருவதாக பக்தர்களும் அவரது சுற்றத்தாரும் நம்புகிறார்கள்.